ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முயல் குட்டியோட தலை ஒன்று அந்த கூண்டில் மாட்டிக்கிருச்சுங்க. நாங்கள் எப்படி காப்பாற்றுறோம்னு பாருங்கள். அந்த முயல் தான் பாவம் போல படுத்திருக்கு. ஆக்சுவலாக இந்த முயல் வந்து இந்த கூண்டில் தாங்க இருந்துச்சு. ஏன்னா இது வந்து வேறு தாயி, அதோட அம்மா கிட்டே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கூண்டில் போட்டோம். ஆனால் அவங்க அம்மா முயல் வந்து கரெக்டாகவே பார்த்துக்கல. அது கூண்டுக்குள்ளேயே தள்ளி தள்ளி அது வந்துட தலை வந்து கூண்டுக்குள்ளேயே மாட்டிடுச்சு. இந்த பாவம் போல படுத்திருக்கு பாருங்கள். அந்த நடு முயல் தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹை சேனல் ஹைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, அது எப்படி மாட்டியிருக்கு என்னென்னு பார்க்கலாம். அது ரொம்ப இது எதோட கிரவுண்ட் மம்மி, அது ரொம்ப இது எதோட கிரவுண்ட் மம்மி, காலம் நல்லா மாட்டிட்டு இருக்கு. இப்ப இந்த வயர் கட்டரை வச்சு அந்த கீழே இருக்க வலையெல்லாம் கட் பண்ணி அத காலை கொஞ்சம் ஃப்ரீயாக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மெதுவா தலையை எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். பாத்துங்க, தலை நல்லா மாட்டிக்கிச்சுங்க. அது கொஞ்சம் அங்க தள்ளி இருங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க, தள்ளுங்க அங்கிட்டு தள்ளி இருங்க, தள்ளி இருங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக கூண்டுலேருந்து குட்டி எடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து மாட்டிக்கிட்டு பாவம் இப்போ தான் எடுத்து விட்டோம். இந்த குட்டி பிறந்ததுலேருந்தே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குங்க. இது பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மா கூடயே இருக்கவே இல்லை. வேறு இதுலேருந்து தான், வேறு தாய்மொழியில் சேர்த்து தான் போட்டிருக்கோம். அந்த ஒரே ஒரு குட்டி பிறந்துச்சு தாங்க, அந்த குட்டி தாங்க இது. பிறந்ததுலேருந்தே பாவம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்குது.
இந்த கூண்டில் தாங்க சேர்த்து விட்டுருக்கோம். பாருங்கள் பாவம் போல் படுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் H&H தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.